ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா டீ எப்படி போட போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே நமக்கு சாயந்தரம் ஆனால் மைண்டு ஃப்ரீயாகவே இருக்காது. இந்த டென்ஷன், அந்த டென்ஷன், எந்த டென்ஷனாக இருந்தாலும் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்போம். அதனால் நம்ம இன்றைக்கி சுவையான மசாலா டீ குடிக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்டை கரகரப்பு, இரும்பல், கோல்டு அண்ட் காஃப் எல்லாமே பறந்து போயிடும். வாங்க நம்ம மசாலா டீ எப்படி போகிறதுன்னு அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனியாஸ் டீ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிஞ்சர் டீ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் துளசி, ரெண்டு மூணு லவங்கம் டீ போடலாம். வாங்க பார்க்கலாம். பால் வச்சுருக்கிறேன், பால் கொதிக்குது, டீ தூள் போடலாம். ஒரு மூணு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன், மூணு டீஸ்பூன் டீ தூள் போடலாம். கலக்க போகிறேன். டீ தூள் நல்லா கொதிக்கிட்டோம். அஞ்சு நிமிஷத்தில் கொச்சிடும், அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பால் கொச்ச உடனே தான் டீ தூள் போட்டுக்கிறேன். பால் நல்லா கொச்சிடுது, அதுக்கப்புறம் டீ தூள் போட்டேன். மூணு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன், மூணு டீஸ்பூன் போட்டேன். கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொச்சிடுது. இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக தட்டிட்டேன். நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் துளசி, ஒரு நாலஞ்சு இலை துளசி போட்டுக்கலாம். மூணு லவங்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் லைட்டாக கொச்சு, ஃபஸ்ட்டே நல்லா கொச்சிச்சு. டீ தூளுக்கெல்லாம் கொச்சிச்சு, ஆஃப் பண்ணிடலாம். வடிகட்டிக்குவோம். இது மூணு பேருக்கு டீ போட்டிருக்கேன், மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு போட்டிருக்கேன். வேணுன்னா நம்ம தேவைப்பட்டா நிறைய போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், இஞ்சி துளசி போட்டுக்கலாம், இன்னும் ஒரு லவங்கம் சேர்த்து கூட போட்டுக்கலாம் வேணுன்னா. என் பேத்தி வெள்ளை சக்கரை குடிக்க மாட்டா, நாட்சக்கரை தான் போடணும் அவளுக்கு. அதுதான் பிடிக்கும், உடம்புக்கும் இது நல்லது. இப்போ நாட்சக்கரை போடுறேன். ஒரு டீஸ்பூன் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இது சுகர் இருக்கிறவங்க கூட குடிக்கலாம் நாட்சக்கரை. இது ஒன்றும் பண்ணாது, உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்துக்கலாம், சர்க்கரை நல்லா கலந்துக்கலாம். சாயந்தரத்தில் நல்லாயிருக்கும், நெஞ்சு கறிக்காது, நல்லா ஜீரண சக்தியாகவும், கொஞ்சம் துளசியும், கொஞ்சம் இஞ்சி, ரெண்டு லவங்கம் போட்டால் உடம்புக்கு நல்லது. நல்லா பெரியவங்க கூட நல்லா குடிக்கலாம் அந்த டீயை. சாயந்தரம் இஞ்சி டீ, ப்ரெட்டு லைட்டாக நெய் போட்டு வறுத்து வச்சுருக்குறேன். எல்லாம் லாக்டவுனில் வீட்டில் தானே இருக்காங்க, பெரியவங்கலேருந்து பேர் சின்னவங்க வரைக்கும். ஆளுக்கு ரெண்டு சில சட்டு ஒரு டம்ளர், ஒரு டீ, ஒரு கப்பு டீ குடித்தா உடம்புக்கு ரொம்ப எனர்ஜியாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாய்.